அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் 2022 தமிழ் மாதம் மாசி மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கோம். இந்த மாதம் மேஜரான கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி பகவான் இருக்கார், கும்பராசியில் குரு பகவான் இருக்கார். மாசி மாதங்கிறனால சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கார். அவர் மாசி மாதம் 14ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்கிறவர் 15ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறது, 15ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தமிழ் மாதத்துக்கு 22ஆம் தேதி மகர ராசியில் புதன் அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பார்க்குறோம். இங்கே நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன்கள் மட்டும்தான். சிறப்பு பலன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பான பலனை சொல்லும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இப்போ நான் சொல்கிற பலன்களை கொஞ்சம் கூட்டும் அல்லது குறைக்கும். கூடிய வரைக்கும் உங்களுக்கு அக்யூரஸியாக பலன் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ராசியை சொல்லியே எங்கிட்ட டெய்லி ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் ராசி லக்னத்தை வச்சு பலன் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடக்க போகிறதுங்கிறத இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ சொல்லும். இப்போ அது பார்த்திங்கன்னா, இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு கிரகங்கள், அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன், இவங்க ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலையுமே நிறைய அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. இருந்தாலும் பொது பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு ஒத்து போகும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த மூன்று கிரகங்களுடைய வெவ்வேறு ராசியினுடைய பலன், மேஜரான கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன், இதை வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் இப்போ பார்க்க வரோம். அப்படி பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசியை குருவும் சனியும் சேர்ந்து பார்த்துட்ருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரே 8ஆம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ அதுக்குள்ளே உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக உங்களுக்கு இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு, லாபஸ்தானத்தை. அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக செவ்வாயும் அங்கே உட்காந்துருக்காரு, எந்த ஒரு முடிவுமே துரிஞ்சு தைரியமாக எடுப்பதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஷேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
அல்லது ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய 15ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவரோட செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய லேண்டோ அல்லது வீடோ இதெல்லாம் கைமாறி போவதற்கான வாய்ப்பு. அது அதே சமயத்தில் ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வீடு வாடகைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ராசியை துலராசியை குருவும் சனியும் பார்த்துட்ருக்கிறதுனால அதுலேயும் குறிப்பாக சனி உங்களுக்கு நாளில் வேற இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. யாருடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் விற்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க ஜாதகத்தில் விற்பதற்கும் வாங்குவதற்கான ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக நீங்கள் பேசுங்க, உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் மாறுறதுக்குள்ளே 3ஆம் இடத்தில் இருக்கிறது சகாயஸ்தானம், ஆதாயஸ்தானம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி புதன் இருக்கிறாரு. இந்த மாதம் 14-15 செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்படி இருந்தாலே 10ஆம் இடம் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக 4ஆம் இடத்துல சனி புதன் இருந்தாலே நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தால் கூட எல்லா கிரகங்களும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சனியும் புதனும் பார்க்கக்கூடியதில் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் எந்த மாதிரி துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு லாபம், வருமான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அது மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க, அல்லது எனி ஏஜென்சி, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்டர் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் மீடியா லைனில் இருக்கீங்க, அதோட நீங்கள் டிஜிட்டல் லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு லாபம், வருமானம், முன்னேற்றம் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி புதன், அதுக்கப்புறம் செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும் பொழுது தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுடைய தொழில் விட்டு விட்டு நடக்கும், தொழில் இல்லாமல் போகாது. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல லாபம், அதுக்கப்புறம் சுமாரான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் குரு இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்த்தாலே உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜுடிஷரி லைனில் நீங்கள் இருக்கீங்க, அல்லது ஃபினான்ஷியல் லைனில் இருக்கீங்க, அல்லது என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நல்ல சனி புதன் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் எவ்வளோ இருந்தாலும் நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி, அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் கிடைச்சதை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி 4ல இருக்காரு. பட் அதே சமயத்தில் 5ல சூரியன் புதன் இருக்கிறாரு. 22ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே போயிடுவார்.
ஐந்தாம் இடம் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த மாதம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அஞ்சாம் அதிபதி 11 இருக்குல்ல, உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்தளவுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுமாங்கிறது இந்த மாதம் இல்லை. லவ்வில் ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சக்ஸஸ் ஆகாது. ஒரு சிலருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு லவ் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம், அல்லது குழந்தைக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம், எங்களுக்கு என்ன அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தொழிலில் ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் நல்லாவே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் குரு, அதுக்கப்புறம் மாத கடைசியில் புதன் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், அதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இப்படி எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எனி ஸ்பெக்குலேஷன், ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபம், பெனிஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க, அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் 11 இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலும் ஆறாம் இடம் உங்களுடைய கரியர், ஒரு விஷயம் மட்டும்தான் சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி குரு அஞ்சில் இருக்கார். போத்தார் சைடு ரெண்டுமே நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ், இது ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை. அடிக்கடி நீங்கள் உங்கள் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை, அல்லது நீங்கள் லெஃப்ட் டு த சர்வீஸ் அது வர வேண்டிய காலகட்டங்கள். ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் ஒன்று விஆர்எஸில் வருவீங்க, அல்லது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக சனி உங்களுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்த சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தாலும் வெளியேற்றப்பட்டாலும் உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சனி பார்த்துட்ருக்கிறார். உங்களுடைய ஆறாம் இடத்தை அதனால் கண்டிப்பாக இருக்குது. பெரிய க்ரானிக் டிசீஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய வேலையாட்கள் இருந்தால் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தால் கூட சனி உங்களுடைய மூணாம் இடம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்காத நிறைய தடைகள், ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்துகிட்ருக்கு. லிட்டிகேஷனில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இல்லை. எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்ல லாபத்தில் ஓடும். அதுக்கப்புறம் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்ட்னருக்குமான இது 14ஆம் தேதிக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதமாக இது தமிழ் மாதம் இருக்குது இந்த மாசி மாதம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் எனி அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு லாங் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அடிக்கடி இந்த மாதம் நீங்கள் ஆலய ஆன்மீக தரிசனங்கள் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள், தெய்வ தரிசனங்கள், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. குரு பைரவ 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் தான் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ வேலையை சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு அஞ்சில் இருக்கிறதுனால நல்ல வேலை அல்லது இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே இன்டர்வியூ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. அதே சமயத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்த சூரியன் குரு பார்க்குறாங்க.
இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. மூணு பேரும் சேர்ந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட எதிர்பாராத புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அதிலே ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வந்துடுவார், புதன் வந்துடுவார், செவ்வாய் வந்துடுவார், சுக்கரன் வந்துடுவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த காலங்களில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆகிற வாய்ப்பு இருந்தால் கூட சனி பார்க்கறதுனால பாதங்களில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், அதுலேயும் அன்ஐடென்டிஃபை டிசீஸாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இல்லை யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. இந்த ரொம்ப உழைக்காமையே இந்த மாதம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய காலமாக இருந்துகிட்ருக்குது. ஸோ கிரானிக் டிசீஸ் எதுவும் இருக்குது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் 8ல ராகு இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே துர்க்கை காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும். உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடும். நன்றி, வணக்கம்.